ஹலோ கைஸ், நம்ம சேனலில் குட்டி கதைகள் அப்படின்ற ஒரு சில நிறைய குட்டி குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கதைகளோடைய லிங்க்கையும் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்திடுங்க. வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு போதும் ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த டைமில் யமதர்மன் அவர் கண் முன்னாடி தோன்றி உன்னுடைய ஆயுட்காலம் முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டதும் இந்த ரிச் மேன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. இவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக வேலை செஞ்சு 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 மிகப்பெரிய செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு லக்ஸுரி லைஃப் வரப்போ ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. அப்படி ரிட்டையர் ஆகிற சமயத்தில் மரணம் வருது அப்படின்றப்போ அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ அந்த ரிச் மேன் யோசிக்கிறாரு, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யமன் கிட்டே கேட்குறாரு. ஆனால் யமன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா கொடுங்க, எங்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, அந்த ஒரு மணி நேரத்தில் நான் இந்த பூமியோட அழகை ரசிக்கணும், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த யமன் அதுக்கும் ஒத்துக்கல, மறுத்துடுறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க, நான் ஒரு குட் பை நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த யமன் ஓகே, உன்னுடைய ஆசைப்படியே நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் அந்த குட் பை நோட்டில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. நான் எவ்வளோ காசு பணம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாலும் கடைசியில் என்னோடய வாழ்க்கையில் ஒரே ஒரு மணி நேரத்தை கூட வாங்க முடியல. ஒரு விஷயத்துக்கு உண்மையாகவே வேல்யூ இருக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும் அந்த விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து வாழுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட் எழுதி முடிக்கிறாரு. வாழ்க்கை மற்றும் நேரத்தை இரண்டு ஆசிரியர்கள்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கை நமக்கு எப்படி நேரத்தை சரியாக உபயோகிக்கணும் அப்படின்றத கற்றுத்தரும். அதே நேரத்தில் நேரம் வாழ்க்கையுடைய மதிப்பை கற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.